ॐ श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् द्वीपायनम् सूत्रकृतं मुनीन्द्रम् श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रम् मद्देशिकम् चापि नमामि विद्यै पुन्निलम् मादराशै பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ாம் பரிபூரணத்தில் விற்பிஞானமும் கூடி சேடமாகினால் அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி தானும் மண்ணொடுமாயும் ஊடி ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஒக்கவே கெடும் தானே பிணம் பிணம் சுடுதடி போல அந்த திருஷ்டா ஆத்மபோதத்தில் கூட இருக்குது ஜலம் கதகரேணுவது அதே தான் இது ஜலம் கதகரேணுவது அப்படி சொல்லியிருக்கு ஆக வீடதாம் பொரு பரிபூரண ஸ்வரூபத்தில் பரிபூரண ஸ்வரூபங்கிறது என்னது மோக்ஷஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மனிடத்தில் விற்பிஞானமும் கூடி விற்பிஞானம் இருக்கு விற்பிஞானமும் கூடி சேடம் ஆகினால் அது எஞ்சி இருக்கு மற்றதெல்லாம் போயிடுத்துனா அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் இப்போ நான் வந்து பிரம்மனையே நினச்சிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கிற போது எனக்கு விறத்தியும் இருக்குது பிரம்மனும் இருக்குது பிரம்மன் இருக்குது பிரம்மனை பற்றின விறத்தியும் இருக்குது மற்ற விருத்தியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அந்த பிரம்மாக்கார விற் பிரம்மாக்கார விறத்திங்கிற அதுக்கு தான் அகண்டாக்கார விற்த்திங்கிறோம் ஆனால் அந்த விருத்தியும் இடைஞ்சல் தானே அப்படிங்கிறான் அது எல்லா சமாதிக்கும் பொருத்தம் எல்லா நிறுவிகல்ப சமாதியிலையும் ஏதாவது ஒரு வஸ்துவை நம்ம தியானம் பண்ணால் அது மயமாக ஆகிடும் ஆனால் இங்கே அகண்ட வஸ்துவை தியானம் பண்ணுறோம் அகண்டமாக ஆகிடணும் மனசு வந்து அகண்டமாக ஆகணும் அந்த விருத்தி இருந்தால் எப்படின்னு கேட்டால் அந்த விருத்தி அழிஞ்சிடுங்கிற அகண்டமாம் அனுபவ சித்தி எப்படி என்றால் சாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி அதாவது சாடின்னா ஜாடி நீர் மண்ணை பிரித்த தேற்றாம்பொடி அந்த நீரையும் ஜலத்தையும் பிரிக்கிறது தேத்தாங்கொட்டை பொடி தானும் மண்ணோடு மாயும் அதுவும் மண்ணோடு சேர்ந்து கலந்து கீழே போயிடும் ஊடி ஞானமும் அறிவிலா ஊடி ஞானமும் அறிவிலா தத்துவ ஞானமும் அறிவிலாமையை கெடுத்து ஞானமும் ஊடிங்கிற ஞானமும் ஊடி அறிவிலாமையை கெடுத்து அப்படி ஞானமும் ஊடி அறிவிலாமையை கெடுத்து தத்துவ ஞானமும் பகைத்து ஊடிங்கிறதுக்கு பகைன்னு அர்த்தம் ஊடல்னு சொல்கிறோமோ இல்லை ஊடல் அப்படின்னா பகை பாராட்டுறது அது பேர் ஊடல்னு பேர் தமிழில் கூட ஊடல்னு உண்டு ஆண் பெண்ணுக்கு இருக்கிறத ஊடல்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்க ஊடினா பகைத்து தத்துவ ஞானமும் பகைத்து அஜ்ஞானத்தை நாசம் செய்து ஒக்கவே தானே கெடும் அவ் அஜானத்தோடு கூடவே தானே நாசமாம் என்றவாறு தானே என்றது தத்துவ ஞான நிவர்த்திக்கு கதகரேணுவுக்கு போல சா சாதனாந்தரத்தின் அபேக்ஷை இன்றென்பதை விளக்கி நின்றது தானேங்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டா அதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை தானாகவே போயிடும் அர்த்தம் இந்த விற்பிஜானம் தானாகவே அழிஞ்சு போயிடும்பா அப்படின்னு சொல்றாரு மகா வாக்கிய விசாரத்தால் ஜெனியா நிற்கும் அந்தகரணத்தின் பிரமாரூபமாகிய விற்த்தி ஜ்யானம் காரியத்தோடு கூட அஜானத்தை நிவர்த்தி தானும் நிவர்த்தித்து தானும் நசித்து போய் அகண்டே பிரம்ம மாத்திரம் சேஷித்திருத்தலால் அகண்டானுபவ சித்தி நிர்விவாதமாய் கூடும் என்பது கருத்து அதனால் அது அப்படியே அந்த பிரம்மா பிரம்மாக்காரமாக ஆயிடும் அந்த மனசு தியேயாக்காரமாக மாறிடும் விடாமல் நம்ம உட்கார்ந்து பொறுமையாக தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்மாண்ணா நமக்கே தெரியாது சமயமாக ஆகிடும் எப்படி தூக்கத்தில் அப்படியே கண்ணை மூடிண்டே இருக்கிறது தூக்கம் வந்து விடுறது அதே மாதிரி இங்கேயும் விடாம பிரயத்தன விசேஷத்தினால என்ன பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப தியானம் பண்ணுற போது அது அனுபவிச்சா தானே தெரியும் அப்படின்னா புரியும் இவ்வனுபவம் இது இப்படியும் எடுத்துக்கலாம் இது உக்காந்து தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கும் அதுவும் மிச்சாங்கிறது புரிஞ்சாச்சுன்னா அவுட்டு அவ்வளோதான் அதுக்குன்னு நம்ம தாற்பயமே கொடுக்க போகிறதில்ல இவ்வனுபவம் ஜீவன் முக்தரிடத்து எவ்வாறு இருக்கும் என்று ஆக்ஷேபத் ஆக்ஷேபித்து அஃது அவர் பால் உள்ள தன்மையை உணர்த்துகின்றார் இந்த நிச்சயம் முக்தர் உளநுபவம் உள் அனுபவம் இருப்பது எப்படியென்றால் சிந்தையற்ற பூமண்டல விராஜனும் சிசுவும் போல் சுகமாவர் பந்தமுத்திகள் மறந்து போம் உண்டென்று பலர் சொல்லில் நகையாவர் அந்தரத்தை உண்டு உமிழ்ந்ததோர் கொசுகனும் அவர்களை நகையாரோ இந்த நிச்சய அனுபவம் இந்த நிச்சய ரூபமான அகண்ட அனுபவமானது முக்தர் உள் ஜீவன் முக்தரிடத்தே இருப்பது இருக்கின்றது எப்படி என்றால் எவ்வாறென்று நீ வினாவிடில் சிந்தையற்ற சிந்தனாரூபமான துன்பமற்ற பூமண்டல ராஜனும் சக்கரவர்த்தி ராஜாவும் சிசுவும் போல் அதிபாலனும் போல சுகமாவர் பரமானந்த சுரூபமாகவே இருப்பர் எப்படி சக்கரவர்த்திக்கு எல்லாம் வந்து எல்லாம் நடக்கிற போது ஒரு பெசாமல் ஆனந்தமாக இருக்கார் குழந்தையும் அது போலங்கிற குழந்தையும் போல சிந்தையற்ற பூமண்டல ராஜனும் சிசுவும் போல் சுகமாவர் இந்த நிச்சயம் உள்ள மோக்ஷ ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அப்படி சுகமாக இருப்பார்கள் பந்த முக்திகள் மறந்து போம் பந்த ரூபம் பந்த முக்தி ரூபமான பாவனா விகல்பங்கள் ஒழிந்து போம் பரமானந்த பந்த முக்திகள் மறந்து போம் பந்த முக்தி ரூபமான பாவனா விகல்பங்கள் எல்லாம் ஒழிந்து போம் கிடையவே கிடையாது பந்தம் கிடையாது மோட்சமும் கிடையாது பலர் சொல்லில் பல மதஸ்தர்கள் கூறிடில் நகைய அவர் சிரிப்பாங்களாம் பரிகாசம் பண்ணுவாங்க இகுதென்னை நும் பிராந்தி என்று நகையானிற்பர் அப்படி கிடையவே கிடையாது பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது இதற்கு ஓமை கூறுகின்றார் ஓர் கொசுகு அற்பமான ஓர் மசகமானது அந்தரத்தை உண்டு உமிழ்ந்து சர்வத்திர பரிபூர்ணமான ஆகாசத்தை யான் காண உண்டு கக்கிற்று ஆகாசத்தை வந்து கொசுகு வந்து ஒழுங்கி கக்கித்து அப்படின்னு சொன்னால் உண்டு உமிழ்ந்தது அப்படின்னு சொன்னால் யாராவது சிரி சிரிக்க மாட்டாங்களா அது மாதிரி பிரம்மனை யாராவது இது பண்ண முடியுமாங்கிறார் இதெல்லாம் கொசுங்கிறார் இந்த மாய இதெல்லாம் பிரபஞ்சத்தை எல்லாம் கொசுங்கிற மசக்கீ கிருத்த மாதிரி ஆஞ்சநேயரை சொல்கிறோம் இல்லையா கோஷ்பதி கிருத்த வாராசிம் மசக்கீ கிருத்த இராட்சசம் ராமாயணமலா மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம் ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிற போது அந்த கடல் இருக்கே அது கொழம்படியான் குழம்படியை நாம் தாண்டுற மாதிரி தாண்டி விட்டாராம் ஆஞ்சநேயர் கோஷ்பதிகிருத்த வாராசி வாராசினா கடல் கோஷ்பதினா மாட்டோட கொழம்படி கோஷ்பதி கிருத்த வாராசி அப்புறம் வந்து ராட்சசர்களெல்லாம் என்ன நம்ம கொசு இப்படி தட்டுற மாதிரி இதை தட்டி விட்டாராம் மசகி கிருத்த ராட்சசம் ஆஞ்சநேயர் பண்ணாராம் ராமாயண மகாமாலா ராமாயணத்தில் பெரிய மாலையாக விளங்குறாராம் மகாமாலா ரத்னம் வந்தே நில ராமாயணங்கிற ஒரு பெரிய மாலையில் சிறந்த ரத்னமாக விளங்குறாராம் ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அனிலஹான காத்து ஆத்மஜகன புத்திரன் வாயுதேவனுடைய மைந்திரன் அதனால் கோஷ்பதீகிருத்த வாராசிம் மசகீகிருத்த இராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் கோஷ்பதீகிருத்த வாராசிம் அனிலாத்மஜம் வந்தே மசகீகிருத்த இராட்சசம் அனிலாத்மஜம் வந்தே அப்படியே படிக்கணும் ராமாயண மகாமாலா ரத்னம் அனிலாத்மஜம் வந்தே அனிலாத்மஜம் விசேஷம் மற்றதெல்லாம் விசேஷனம் அப்படி படிக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் என்னென்ன கொசு எங்கேயாவது ஆகாசத்தை சாப்பிட்டு முழுங்க துப்ப முடியுமா கொசு வந்தது ஆகாயத்தை சாப்பிட்டது திரும்பவும் துப்பியதுன்னு எந்த இடத்துல இருந்துதுங்க அப்பா அடுத்தாப்பில் அது அது எப்படியோ அது மாதிரி அது எப்படி சாத்தியமே இல்லையோ இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை பார்க்கணும் அது மாதிரி இந்த மாய பிரபஞ்சமெல்லாம் ஒரு கொசு பிரம்மன் வந்து எப்பேற்பட்ட வஸ்து ஆகாசத்துக்கு ஒப்பானது இந்த மாய பிரபஞ்சமெல்லாம் கொசுவுக்கு சமானம் பந்தமாவது மோட்சமாவது ஒன்றும் கிடையாது பிரம்மனுக்கு ஏதப்பா பந்தம் பிரம்மனுக்கு ஏது மோட்சம் பிரம்மனுக்கு ஒரு நாளும் பந்தமும் இல்லை மோக்மும் இல்லை எப்படி கொசு ஆகாசத்தை சாப்பிட்டு துப்ப முடியாதோ அது மாதிரி பிரம்மனை எதுவும் சாப்பிட்டு துப்ப முடியாது அவ்வளோதான் எதுவும் சாப்பிட்டு துப்ப முடியாது அது மாதிரி புரிஞ்சுக்கணும் பிரம்மனுக்கு வந்து பந்தம் மோக்ஷம் பந்தம்னால் என்ன முழுங்கிறது துப்புறதுக்கு என்ன அர்த்தம் மோட்சம் பிரம்மனை இது முழுங்கெடுத்து பிரம்மனை மாய முழுங்கித்து மாயை வந்து பிரம்மனை துப்பித்துன்ன சொல்ல முடியுமான் அப்படி சொல்லிட்டுன்னா நீ வந்து கொசு வந்து ஆகாதத்தை சாப்பிட்டு ஆகாயத்தை துப்பின மாதிரி ஆயிடும் அப்படி கிடையாதப்பான்னு சொல்றது இவருடைய பிரசங்கத்தை படிப்போம் பிரசங்கத்துக்கு நம்பரே போடாமட்டிருக்காரு சர்வபோகங்களாலும் திருப்தனான சார்வபௌமனானவன் மனுடானந்தத்தின் அவதியை அடைந்து பாலனவான விஷயங்களின் இன்மையின் ராகாதி ரஹிதனாய் ஆனந்த மூர்த்தியாய் இருப்பது போலவும் மனுஷியானந்தம் அதில் தைத்திரியோபரிஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தசேயம் பித்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத் ச ஏகோ மனுஷ ஆனந்த அப்படின்னு தைத்திரோபரிஷத்தில் மனுஷியானந்தம் சொல்லியிருக்கு நல்ல சர்வபோகங்களும் வந்தாச்சு உலகம் முழுக்க இவனுக்கு சொந்தம் எது வேணாலும் அனுபவிக்கலாம் அப்போ அவனுக்கு என்னென்னா அவனுக்கு ராகமே இல்லை ஏன்னா எல்லாம் இவனோட தான் இருக்கிறதுனால அவனுக்கு ராகம் இல்லை ஸோ ஃபிசிக்கலாகவே இவனுக்கு எல்லாம் சொந்தமாயிடுது உலகம் முழுக்க அதனால் சார்வ பௌமன்னா என்ன உலகம் முழுவதுக்கு ராஜா மனுஷான் மனுஷியானந்தத்தினுடைய அவதியை அடைஞ்சு பாலனவான விஷயங்களின் இன்மையின் வேஷ வேண்டிய த தனக்கு தேவையான விஷயங்களே இல்லை ஏன்னா எல்லாம் தன்னோடது ஆக அதனால அதனால் விருப்பம் இல்லையா ராகாதி ரகிதனாய் ராகம் முதலானவைகள் எதுவும் இல்லை ஆனந்தமூர்த்தியாக இருக்கிறான் அதுபோல அதிபாலன் ஸ்தனபானம் செய்து மிருதுவான சையையில் கிடந்து சிரித்து கொண்டு யான் எனது என்பன முதலிய ஞானமின்மையின் ரொம்ப குழந்தையாக இருக்கு அதுக்கு வந்து அகங்காரம் அமகாரமெல்லாம் இருக்கா நான் குழந்தையாக இருக்கிறேன் இவ்வளோ அழகாக இருக்கிறேன் இப்படிலாம் குழந்தை நினைக்குமா நான் இப்படி போயிட்டேனே இந்த கருப்பாக இருக்கிற குழந்தைகிட்ட போய் நீ இப்படி கருப்பாக இருக்கே நம்ம தான் சொல்லுவோம் அந்த குழந்தை ஐயோ நான் இப்படி கருப்பாக போயிட்டேனே அப்படின்னு அந்த குழந்தைய கண்ணாடியை காமிச்ச உடனே தான் செய்யும் அந்த குழந்தைக்கு வந்து அபிமானம் இருக்குமா ஐயோ இப்படின்னு கருப்பாக பிறந்து தொலைச்சுட்டேனே அப்படின்னு குழந்தை நினைக்குமா என்ன அந்த குழந்தைக்கு வந்து கருப்பாக பிறந்துட்டேனும் சிகப்பாக இருக்கேன்னும் நான் இப்படி வந்து வசமாக மாட்டின்னு விட்டேனே அமெரிக்காவில் பிறந்துட்டேன்னு ரஷ்யாவில் பிறந்துட்டேன்னு நினைக்குமா என்ன அது கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கோமே அதுக்கு ராகத்வேஷங்களை விருத்தி பண்ணுறதுக்குன்னே ரெடியாக உட்காந்துருக்கோம் ஆ குழந்தைகளுக்கு என்னன்னா ரமத்தே பாலோன்மத்தவ தேவ ரமத்தே பால உண்மத்தவ தேவ உண்மத்தவது பாலவத்து அவனுக்கு ராகத்வேஷம் ஒன்றும் கிடையாது ஞானமின்மையின் ராகாதி ரஹிதனாய் சுகமூர்த்தியாகவே இருப்பது போலவும் போலங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் திடீர்னு கையை கால நான் குழந்தை ஆயிட்டேன்னா அப்படிலாம் சொல்றதுக்கு ஆள் இருக்கு அதை போட்டோ பிடிச்சு போடுறதுக்கு ஆள் இருக்கு எங்க குருநாதர் பாத்தீங்களா குழந்தையாவே ஆயிட்டார் அப்படின்னா கிளுகிழிப்பு தான் இதுக்கெல்லாம் ஆள் இருக்கு நிஜமாவே ஏன்னா இவர் இதை படிச்சுட்டார் பாலரோடு பேயர் பித்தரனும் பான்மையோடு திடீர்னு வேட்டி கழிச்சு நிற்பார் வைத்தியத்தை போல போல சொல்லி இருக்கிறது கவனிக்க வேண்டாமோ பைத்தியமாகவே ஆகிடப்படாது வைத்தியம் வேற பைத்தியத்தை போலங்கிறது வேற உள்ள இருக்காங்க நிஜமாவே அதையும் ஜனங்கள்லாம் பாருங்கள் சாஸ்திரத்தில் சொன்னபடியே இருக்கார் பாருங்க அதுதான் எழுதினவன் ஏட்டக்கெடுத்தான் படித்தவன் பாட்டைக்கெடுதாங்கிறது அதுதான் அதே கதை இல்லை அது என்னென்னா அதுக்கு எப்படி ராகத்வேஷம் இல்லையோ அது அது மாதிரி இவருக்கு ராகத்வேஷம் இல்லைன்னு அர்த்தம் என்ன ஒரு பாட்டு இருக்கேன் அணைக்கும் தரும் அன்னை என் குருநாதன் எக்கும் அப்பன் என் குருநாதன் எடுப்பவர்கெல்லாம் குழந்தை எடுப்பவர்கெல்லாம் குழந்தை அப்படி குருநாதனை பற்றி பாட்டிருக்கேன் ஒரு குருவை பற்றி ஒரு பாட்டுருக்கு அணைக்கும் தோறும் அன்னை அடிக்கும் அப்பன் எடுக்க எடுப்பவர்க்கெல்லாம் குழந்தை அணைக்கிற போது அன்னை அடிக்கிறபோது அப்பன் எடுக்கிற போதெல்லாம் குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் அவராகத்தான் இருக்காருன்னால் தாயாகவும் தந்தையாகவும் குழந்தையாகவும் இருக்கிறார் நம்ம நம்ம பேசுகிறவரை நமக்கு சனுகூலமாக பேசுவார் அதுதான் குழந்தைகிட்ட போனால் குழந்தை மாதிரி இருப்பார் பெரியவங்க கிட்டே போனால் பெரியவங்க மாதிரி இருப்பார் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பார் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இல்லை அது ஸ்வாவம் அது அது அவர்களுக்கு ஸ்வாவம் நேச்சுரல் இயற்கைன்னு அர்த்தம் அதெல்லாம் பிளான் பண்ணி திட்டம் போட்டு அப்படி இருக்கணும்னு இல்லை அது இயற்கையாக இருக்கிற ஸ்வாவம் அது அதனால் ராகதி ரகிதனாய் சுகமூர்த்தியாக இருப்பது போலவும் பிரத்யகிந்த பிரம்ம உடையோரும் கிருதகிருத்திய ரூபமான வித்யானந்தத்தின் அடைந்து பரமானந்த பரமானந்தரூபராகவே இருப்பர் என்பார் சிந்தையற்ற பூமண்டல விராஜனும் சிசுவும் போல் சுகமாவர் என்றும் நித்தியமுக்த ஆன்மஸ்வரூபந்தாமான ஜீவன்முக்தர் அந்தக்கரணத்தில் முன் பெத்தராயிருந்து பின் முக்தரானோம் என்னும் விகல்பம் மறந்தும் எழாமையின் ஒரு காலத்தில் நான் பத்தனாயிருந்தேன் இன்னைக்கு நான் முக்தனாயிட்டேங்கிற எண்ணம் கூட இருக்காதான் பந்த முக்திகள் மறந்து போமென்றும் பதிகர் இருவர் ஓரிடத்து படுத்து ஒருவன் நித்திரை செய்ய மற்றொருவன் விழித்திருந்தானாக நித்திரை செய்யா நிற்கும் ஒருவன் கள்ளர்கள் வந்து தன்னை வாய் திறக்க ஒட்டாமல் அடித்து உபதிரவன் செய்து கைகால்களை கட்டிவிட்டு தன்னிடத்தில் உள்ள நிதியை கவர்ந்து கொண்டு போவதாக அந்நித்திரா மோகத்தினார் கண்டு அந்நித்திரையில் தானே கட்டினை அவிழ்த்துவிட வல்லோர் ஈண்டிலரோ என்று விழிப்பு கேட்ப கூப்பிட்டலரும் போது விழித்திருக்கும் மற்றொருவன் இதென்ன பிராந்தி என்று சிரிப்பது போல பரமார்த்த திருஷ்டி இல்லாத பந்தமுக்திகளை உண்டென்று பல மதஸ்தர்கள் விவகரிக்கில் அவர்களுடைய பிராந்தியின் மகிமையை நாடிச் சிரித்தலின் உண்டென்று பலர் சொல்லில் நகையாவர் என்றும் கூறினர் கூறினார் இருவர் ஓரிடத்து படுத்து படுத்த ஒருவன் நித்திரை செய்ய மறுவன் மற்றொருவன் விழித்திருந்தானாக ஒருத்தன் தூங்கிட்டான் இன்னொருத்தன் விழித்திருந்தான் நித்திரை செய்யா நிற்கும் ஒருவன் கள்ளர்கள் வந்து தன்னை வாய் திறக்க ஒட்டாமல் அடித்து உபதிரவன் செய்து கைகால்களை கட்டிவிட்டு தன்னிடத்துள்ள நிதியை கவர்ந்து கொண்டு போவதாக அந்நித்திரா மோகத்தினால் கண்டு அந்நித்திரையில் தானே கட்டினை அவிழ்த்துவிட வல்லோர் ஈண்டிலரோ என்று வெளிக்கு கேட்ப கூப்பிட்டலரும் போது விழித்திருக்கும் மற்றொருவன் ஈதென்ன பிராந்தி என்று சிரிப்பது போல அதாவது ஒருத்தன் வந்து சும்மா இருக்கான் ஆனால் தூங்கின்னு இருக்கிறவனுக்கு தான் கனவு வருது அவன் வந்து எல்லாம் பிடிச்சிட்டு போனான் ஐயோ ஐயோன்னு கத்துறான் கத்தின உடனே முழிச்சுட்டு இருக்கிறவன் பார்த்து சொல்கிறான் அதனால் வந்து நித்திரை ஒருவன் வெளித்திருக்க நித்திரை செய்யா நிற்கும் ஒருவன் அப்படின்னா செய்கின்ற ஒருவன் அதுதான் தப்பு அங்கே தான் இருக்கு நித்திரை செய்யா நிற்கும் ஒருவன் நித்திரை செய்கின்ற ஒருவன் அவனுக்கு கனவில் வருது கள்ளர்கள் வந்து தன்னை வாய் திறக்க ஒட்டாமல் அடித்து அப்படி இருக்கிற போது இவன் வெளியில் முழிச்சுட்டு இருக்கிறவன் சும்மா இருக்கான் முழிச்சுட்டு இருக்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை முழிச்சுட்டு இருக்கிறவனுக்கு வந்து யாரும் திருடனும் வரல ஒன்றும் பண்ணலை ஆனால் நித்திரை செய்யா நிற்கும் ஒருவன் இருக்கே அதுதான் ரொம்ப முக்கியம் நித்திரை செய்கின்ற ஒருவன் அப்படி போட்டால் முடிஞ்சுது இது வழக்கமாக இவரோட பாஷையே புரியறதுக்கு கள்ளர்கள் வந்து தன்னை வாய் திறக்க ஒட்டாமல் அடித்து உபதிரவம் செய்து கைகால்களை கட்டிவிட்டு தன்னிடத்துள்ள நிதியை கவர்ந்து கொண்டு போவதாக அந்நித்ரா மோகத்தால் கண்டு அந்நித்திரையில் தானே கட்டினை விட வல்லோர் ஈண்டிலரோ என்று வெளிக்கு கேட்ப அலற புலம்புறான் கூப்பிட்டு அலரும் போது விழித்திருக்கும் மற்றொருவன் இதென்ன யார் பிடிச்சிருக்கா அப்படின்னு இவன் நினைக்கிறான் நான் இருக்கிறாள் அப்போ முழிச்சுட்டு இருக்கிறாள் ஞானி தூங்கிட்டு இருக்கிறவன் அஜானி பிராந்தி என்று சிரிப்பது போல முக்கியமான பாயிண்ட் அதுதான்ப்பா நித்திரை செய்யா நிற்கும் பிராக்கெட்டில் நீங்கள் தனியாக ஒரு ஓரமாக போட்டு செய்து கொண்டிருக்கும்னு எழுதிவிட்டால் இந்த இதே சரியாக போயிடும் இப்படி போயிட்டு எழுதிட்டு இருக்கார் இதென்ன பிராந்தி என்று சிரிப்பது போல பரமார்த்த திருஷ்டியில் இல்லாத போல போல அதே மாதிரி திருஷ்டாஷ்டாந்தம் பரமார்த்த திருஷ்டியில் இல்லாத பந்த முக்திகளை உண்டென்று பல மதஸ்தர்கள் விவகரிக்கில் அவர்களுடைய பிராந்தியின் மகிமையை நாடிச் சிரித்தலின் ஏன்னா மற்ற மதங்கள் துவைதிகள் எல்லாருக்குமே வந்து பந்தமும் சத்தியம் மோக்ஷமும் சத்தியம் பரமார்த்த தசை அது நம்ம என்ன சொல்லணும் வியாபகாரிக திருஷ்டியாக பந்த மோக்ஷ பந்த பந்த மோக்ஷே ஸ்தக வியாவகாரிக திருஷ்டியாக பந்த மோக்ஷே ஸ்தஹா பாரமார்த்திக திருஷ்டியா பந்த மோக்ஷே நஸ்தஹா கிடையாது அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்களுடைய பிராந்தியின் மகிமையை நாடிச் சிரித்தலின் உண்டென்று பலர் சொல்லி நகையாவர் என்றும் கூறினர் அந்தரம் என்றது திக்கு கால தேசாதிகளால் அபரிச்சின்னமான ஸ்வரூபத்திற்கும் கொசுகு என்றது மண்ணின் கண் கடசக்தி ஏகதேசம் போல அஸ்வரூபத்தின் கண் ஏகதேசமாயுள்ள துச்சரூபமான மாயைக்கும் உபமானம் கால அபரிச்சின்னமான ஸ்வரூபம் பிரம்மன் கொசுகுங்கிறது வந்து மண்ணில் கடசக்தி ஏகதேசம் போல அது மாதிரி ஸ்வரூபத்தின் ஏகதேசமாயுள்ள துச்சரூபமான மாயக்கும் உபமானம் பலர் என்றதால் மதஸ்தர் என்றாம் பலர் சொலின் நகையாவரணத்தினால பல மதஸ்தர்கள் என்றாம் மனுஷியானந்தத்தின் அவதியை அடைந்துள்ள ராஜாவைப் போல என்பது பாமர திருஷ்டியை பற்றிய உபமானமாம் அவன் எப்படியோன்னு பாமர திருஷ்டியில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு அவன் தான் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கான் தாமரை திருஷ்டின்னு உபமானமாக அறிவாளி வந்து சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்க மாட்டான் சாதாரண ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க இங்கெல்லாம் சாமியார் ரொம்ப சௌகரியமாக இருக்கார் அப்படியும்மா இங்கே எனக்கு நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும் எனக்கும் தட்சிணாமூர்த்தி தானே தெரியும் ஊரில் இருக்கிறவங்கலாம் சாமியார் பார்த்தா இவ்வளோ பெரிய மடம் வச்சுருக்கார் கார் வச்சுருக்கார் அது வச்சுருக்கார் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சின்னு இருப்பான் அவர் காலம் இதை காப்பாற்றுறதுக்கு படுற பாடு தெரியும் இல்லை தெரியணுமே அவருக்கு அவருக்கு தெரியாது அது தெரியவே தெரியாது பிரம்மச்சாரிகளே இப்படி தான் நினைப்பாங்க சுவாமிகளுக்கு சௌரியமாக இருக்காருன்னு நினச்சாலும் நினைப்பாங்க அப்படி இருக்கிற பாமர ஜனங்களை பற்றி ஏன் கேட்பாங்க அறிவாளிகளே இப்படி நினைக்கும் பொழுது அறிவாளிகளே இப்படி போது சௌகரியமாக இருக்கார்னு நினச்சிட்டு இருந்தா அப்புறம் வந்து பாமர ஜனங்கள் ஏன் நினைக்க மாட்டார் நம்ம கவலை அது பரவாயில்ல க்ளாஸில் சொல்லிக்க வேண்டாம் மனுஷி ஆனந்தத்தின் அவதியை அடைந்துள்ள ராஜாவைப் போல என்பது பாமர திருஷ்டியை பற்றிய உபமானமா ரொம்ப அழகாக சொல்கிறார் தத்துவ திருஷ்டியாலோ எனின் ஜீவன் முக்தருடைய ஆனந்தத்துக்கு அது உபமானம் அன்று அது ஜீவன்முக்தி ஆனந்தத்துக்கு இது உபமானமா வாக்கானது யாதொன்றின் செல்லாது மீழுமோ என்பது முதலிய ஸ்ருதிகளால் ஹிரண்ய கர்ப்பானந்தத்தின் கர்ப்பானந்தம் திவலயாம் இரண்யகர்பானந்தி ஆனந்தந்தி வலையாம் இருக்கு ஆனந்தம் திவலயாம் எத் சௌதிலேஷலேஷத்த மனிஷபஞ்சம் எத் சௌதிலேஷலேஷத்த இக்காதையோ நிறுத்தி எச்சோ நிவர்த்தியமனசா சனந்தம் விவான் நிபேதி கதாச்சேதி தைத்திரோபுரிஷத்தில் ஒரு இடத்துல இரண்டியகர்ந்த சொல்லியிருக்கு அதை சொல்றாரு வாக்கானது யாதொன்றிற்கண் செல்லாது மீளுமோ எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படி அங்கே சொல்லியிருக்கு தைத்திரியோபனிஷத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது அனுவாகம் சீக்ஷாவளி நாலாவது அனுவாகம் முதல் மந்திரம் அதில் இருக்கு முதலிய ஸ்ருதிகளால் ஹிரண்ய கர்ப்ப ஆனந்தம் திவலயாம் பிரம்மானந்தம் அளவிரந்த மகார்ணவாமாம் என பிரதிபாதிக்கப்படுதலின் अपरं कडशीलशुलिर्ज यतो वाचो निवर्तन्ते अप्राह्प्यमनसा सह आनन्दं ब्रह्मणो विद्वान् न बिभेति एतगं हवावन तपति किमहगं साधुना करवं किमहं पापमकरवमिति सय एवं विद्वानेते आत्मानग् स्पृणुते उभेह्येवैषयेते आत्मानग्रस्पृणुते அது எத்தனாவது அனுவாக்கம் அதே இதுதான் சீக்ஷா வலி இல்லை இது பிரம்மானந்தவல்லி நான் சொன்னது தைத்திரியோபனிஷத் பிரம்மானந்தவல்லி நாலாவது மந்திரம் நாலாவது அனுவாக்கம் அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாவது அனுவாக்கம் அதுதான் நாலாவது அனுவாக்கம் இரண்ய கர்ப்பானந்தம் சொல்லுறது அப்புறம் ஒன்பதாவது அணுவாக்கம் பிரம்மானந்தத்தை சொல்கிறது அந்த பிரம்மானந்தம் வந்து அதை காட்டிலும் பெருசுன்னு சொல்லி உப உபனிஷத்து மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கு பிரம்மானந்தம் அளவிருந்த மகாரணவமாம் என்று பிரதிபாதிக்கப்படுதலின் என்று பெரிய வாசிஷ்டத்தில் வியாக்கியானம் செய்திருக்கிறது இவ்வாறே பினவானந்தங்கள் பினவானந்தங்கள் நுறையாம் பிரளயவள்ளக்கடல் பிரம்மானந்தம் என்று இப்படலத்தின் நூற்றி முப்பத்தி இத்தனா விஷயம் கூறியிருப்பதும் காண்க யாவர உதப்பானே சர்வசம்ப்ளோதே தாவான் சர்வீமஸ் விஜாநகீத்தை நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் சர்வ அனர்த்தங்களும் அவைகளுக்கு மூலமான சகல விக்கங்களும் ஒழிந்து பரிபூர்ண பரமான பரமசீதளமான ப்ரஹ மாத்திரமாய் நிற்பதே அகண்டாநுபவம மாம் என்பது கருத்து சிந்தையற்ற பூமண்டல விராஜனம் போல் என்றதற்கு உதாரணம் வாசிஷ்டம் என வரும் மற்றும் வருவனவற்றார் ஓம் ஐயனே எனதுள்ளேன் நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் शय्युमृकाणेन्नतिवड़ी पौट्रिपो ईश्वरो गुरुरात्ति मूर्तिद विभागि व्योमवद्यादेहाय दक्षिणाूर्त शांति शांति शातिशातिशा हरि ओम शान्ति, शान्ति, शान्ति,